ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு டே இன் அவர் லைஃப்ல பார்க்க போறீங்க. ஒரு நாள் ஆச்சு நாங்க ஒரு பிளாக் டே இன் அவர் லைஃப்லாம் போட்டு. ஸோ இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஒரு டே இன் அவர் லைஃப் போடலாம்னு சொல்லி இந்த வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். நாங்க என்ன நாமத்திற்கு நீங்க கண்டிப்பாக எடுப்பீங்க. ஒரு நாள் நல்ல தூக்கம் எல்லாருக்கும், எவ்வளவு லேட் ஆனாலும் பிரச்சனை பிஸி தூங்கிட்டு இருக்காங்க. சரி, நானும் கொஞ்சம் மாதிரி தான் எழுப்பினேன். டீ போட்டு, இன்னைக்கு டீ போட்டுட்டு நம்ம போய் எழுப்பி இன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எங்கள் கூடவே வந்து பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு நிறைய வீட்டுக்கு தேவையான அது அப்படிலாம் நிறைய வாங்க வந்துருக்கு. வீட்டுக்கு கூட நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே நீங்களும் எனக்கு கூட செஞ்சு பார்க்கலாம். ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுவேன். எழும்புனதுமே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் தெரியுமா? நீங்கள் நினைப்பீங்க எழுப்புனதுமே என்ன பண்ணுவாங்க, டீ குடிப்பாங்க இல்லை பாத்ரூம் போவாங்க அப்படிதான் நினைப்பீங்க? கிடையாது. நீங்கள் பாருங்க, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் விஷயம். இல்லைன்னு வைங்களேன், அவ்வளவுதான். இன்னைக்கு பாரு, வாங்க 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 வா வா கம். என்னடா இன்னைக்கு இன்னைக்கும் பார்த்து வர மாட்டேங்கிறாங்க. இவன் மட்டும் வந்திருக்கான், அவனுக்கு என்னன்னு தெரியல. இல்லைன்னா டெய்லி ஃபுட் வைக்கும்போது ஸ்பீடாக வருவாங்க. இன்னைக்கு நான் வீடியோ எடுத்து தெரிஞ்சு வரலையா என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்து அடுத்து ஒரு ஆளை, முக்கியமான ஒரு ஆளை வந்து நம்ம தட்டி எழுப்ப வேண்டியிருக்கு. அதுக்கே 1 hour ஆகும். நான் எப்பவுமே போனால் தான் அந்த வேலை நடக்கும். ஸோ நான் அதுக்கு போயிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண தான் ஒரு கையில் கையில் டீனு சமாளிக்க முடியும். அதனால விஷ்ணு விஷ்ணு எழுந்திரி, வெளியே ஒரே புயல். உனக்கு என்ன தெரியுது, நீ தூங்கிட்டே இருக்க, வெளியே எவ்வளவு புயல் வருது தெரியுமா? இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. நீ அட்மின்லாம் வந்து சொன்னாங்க வெளியே புயல் வருது. இப்ப ஷேக் ஆக எல்லாரும் கீழே வாங்கினேன். எந்திரி எந்திரி, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டா. நம்ம இங்க ஷேக் ஆகுதான். எந்திரி சீக்கிரம், புயல் வந்தால் இடி இடிச்சால் மழை பெஞ்சால் நீ எழும்பவே மாட்டேன். இதுல மொழி ஹாய் ஏந்திரி, என்ன இருக்கு டீ? எனக்கு தெரியாது, ஆறிடுச்சுன்னா நான் திருப்பி சூடு பண்ண மாட்டேன். இன்னைக்கு என்ன இருக்கு, என்ன பண்றோம் நம்ம இன்னைக்கு, என்ன பண்றோம்? ஏந்திரி ஏந்திரி, இன்னைக்கு என்ன பண்றோம் சொல்லு, வாயில சொல்லு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் சொல்லு. Day in our life. Wow. So, Yendri, phone namma ini. Yendri, yendra. Yendri, yendra. Innaiki namma enna la? Bike la adiyittu camera vachcha. Appo da Yendri pa, Yendri. Ee, namma nareya places ku porom la. Nareya places illa, oru place la. Nyabaga irukka avangala kulippattanum, nareya work irukku. Next video la. முட்டை பால் அப்படின்னு அதைத்தான் வாங்க போயிட்டு இருக்கேன். அந்த வந்து ரொம்ப சேவமா இருக்கு. இப்போ வந்து இப்படி வெட்டணும். நீ நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு. எல்லாம் வேலைன்னா வாழுங்க வீட்டில் இருக்கல, அதுக்கு ரெண்டையும் குளிப்பாக்கணும். கடை வர போகணும், மார்க்கெட் போகணும், சாரி மார்க்கெட் போகணும், மார்க்கெட் போகணும், திங்ஸ் எல்லாம் வாங்கணும். முட்டியை பார்த்தீங்களா, கேவலமா இருக்கு. முடிய கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த கையில கவர் இருக்கு, இந்த கையில போன் இருக்கு. சரி ஓகே, குடிச்சுக்கிற முடியெல்லாம் வெட்டிடுவேன். கமெண்ட்லாம் பார்த்தேன், முடி வெட்டுங்க முடி வெட்டுங்கன்னு குடிச்சுக்கிற வெட்டிடுறேன். அதுக்கு அந்த நாட்கள்லாம் நெருங்கிட்டு தான் இருக்கு. சரியா, எதுக்கு நான் திருஷ்டியா இருக்கீங்கன்னு கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியும். அப்புறம் லவ் ஸ்டோரி வீடியோ கேட்டிருந்தீங்க, கூடிய சீக்கிரமா அப்டேட் அப்டேட் பண்றோம். சரியா, ஓகே, மா பசி தாங்க முடியல, சாப்பிடுங்க. சத்தமா இருந்தேன் சுத்தம்
தம்பி கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை சொல்லுவாங்களே இந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு முட்டையை எடுத்துக்கொள்ள வேண்டும். முட்டையை இவ்வாறு டொங்கு டொங்கு என்று கொட்டி டொங்கு டொங்கு என்று கொட்டி உடைக்க வேண்டும். சில விஷயம் தெரியுமா, கார்த்தியாவுக்கு முட்டை சாப்பிட முடியாது. முட்டை சாப்பிட முடியாது இல்லைனாலும் எனக்கு முட்டை பிடிக்கும். முட்டை வேண்டாம், முட்டை சாப்பிட மாட்டான். அப்படி அவன் முட்டை சாப்பிட்டாலும் அவளுக்கு நான் முட்டை கொடுக்க மாட்டேன். முட்டை என்னோடது. முட்டை என்னோடது. ஏய் எனக்கு இப்பதான் புரியுது என்ன டபுள் மீனிங்ல பேசிட்டு இருந்தேல்ல. இப்படி பாவம் மாதிரி இருக்கான்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து அக்கா பாவம் அக்கா பாவம்னு கமெண்ட் பண்றீங்க. அக்கா பாவம் தான் சொல்லவே இல்ல. யார் அப்படி யோசிக்கிறாங்க? அப்ப அவங்க மைண்ட் தான் டர்ட்டியா இருக்கு. அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியல. டர்ட்டி பாய். நிறைய உப்பு போடு, 2 ஸ்பூன்ஸ் போடு. இடிய பத்தியா இதுல வயல்ல குழந்தை இருக்கு. குழந்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு லாஸ்ட் உப்பு மட்டும் 2 ஸ்பூன் பெருசு. ஓம் குடு சேர்ந்து இருக்கும்னு நீங்க கரெக்டா ஒண்ணு மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணுவா. உப்பு ரொம்ப பசிக்குது. நாங்க போய் இப்ப சாப்பிட போறோம். அப்பெல்லாம் இல்ல, இன்னைக்கு நாங்க இன்னும் கடைக்கு போல. மார்னிங் எந்திரிச்சதே லேட். இன்னைக்கு நார்மலா ஒரு மில்க் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போலாம். அப்படிதானே எல்லாமே நான் தான் யூஸ் பண்ணணும். தயிர் கூட மிக்ஸ் பண்ணுறது என்ன பண்றது? பைத்தியகாரி கூட எல்லாம் வந்துருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்களே ஆளை காண யோசிக்காதீங்க. நல்ல தூக்கம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு என்ன பார்த்தா மணி எத்தனை ஆராய்ச்சா 5:30 வரீங்க கூட. இனி கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு. வாங்க இனி வெளியே போக வேண்டியது பார்த்துட்டு இன்னைக்கு சாப்பாடு பண்ண கடுப்பாயி தோணும் சில ஆளுக்கு. ₹1,000 பாரு திரும்பி மட்டும் பாக்க தெரியும். என்னென்ன பேச்செல்லாம் பேசுன காட்டுச்சா பேசுங்க. நீ எல்லாம் முடிஞ்சு கார்த்திகை வந்து பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நிக்கிறா. கார்த்திகை கையில ஒரு விஷயம் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? பாம்பு முட்டை. அலகண்ட முட்டையா? இங்க வித்தாங்க, அதான் சரி வாங்கலாம்னு வாங்கிட்டேன். போன வந்து மட்டன் பிளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும் காடை முட்டையோ என்ன காடையோ என்னன்னு சொன்னான்னு. அதுக்கு கியூட்டா இருக்கு. இதெல்லாம் எப்படிதான் சாப்பிடுறாங்க? சிக்கன்ல சிக்கன் சாப்பிட மாட்டேன். மட்டன் வெட்டு வெட்டு நட்டுவா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. குட்டியா இருக்குல்ல பாருங்க, நானும் அதை பாதுகாத்து வச்சிருக்கேன் கையில. ஏன்னா இந்த கீழ ஒரு லோடு இருக்கு, என்னால அதை தூக்க சரி ஓகே. நீ அடுத்து ஃபிஷ் வாங்கணும். ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டு பார்க்கலாம். போமா தெரியுதா?
ஏன் கோவமா இருக்க? உனக்கு தெரியாதா எதுக்கு? சரி ஓகே ஒண்ணு பண்ணுவோம். இங்க எங்கேயுமே இல்ல, அதெல்லாம் வேஸ்ட். ஒரு 6 கிலோ 7 கிலோக்குள்ளது வாங்கி வேஸ்ட். அது டெய்லி நீ நல்லா சாப்பிடு. நீ தானே மோவ, எனக்கு தெரியாதுல்ல. 3 kg டைப்ல ஏதாவது ஒண்ணு வாங்கி தரேன், அது நீ சாப்பிடு. தெரியுது என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் தெரியுமா? ஒரு பைக்ல ஒரு பைக்கை ஓட்டிட்டு நான் ரோட்ல வரேன், சரியா? நீ திங்ஸ் எல்லாம் வாங்கி அவளுக்கு என்ன பண்ணும்னா, அத வந்து நான் வந்து என்ன மேட்டர்னா, மார்க்கெட்ல அடி போய் எல்லாம் வாங்கி வெளியில வந்து அவ பின்னாடி உட்காந்துருப்ப, அவளுக்கு மடியில வச்சு குடுக்கறது அவளுக்கு பிரச்சனை. சொன்ன உடனே ஓடிட்டான், அது அவளுக்கு பிரச்சனை. வாடி இதெல்லாம் வாங்கிட்டு அந்த பையில வச்சு பின்னாடி வச்சுட்டு இருக்கிறது கஷ்டமா? இது அவரு குத்தமா சொல்லிட்டு இருக்கா? உங்க வீட்டுல யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, சரியா? எனக்கு இது மட்டும்தான் இப்படியா, இல்ல இந்த மாதிரி வேற ஆளுங்களும் இருக்கான்னு எனக்கு தெரியணும். எல்லாரும் பாத்துருப்பீங்க, இந்த வெளியில வெயில்ல போயிட்டு வந்தா சர்பத்து குடுப்பாங்க. ஆனா நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கூலிங்கு அவளுக்கு கூலிங் இல்லாம சும்மா லைட்டா இருப்பாங்க, நல்லா இருக்கும். பரிச்சயப்பட்ட ஆளுங்கள் அவ்வளவு இருக்காங்க. யாரு அந்த விக்ரம் படத்துல வந்தவங்க? அப்புறம் சிக்கன் கழுவிட்டு இருக்கா கார்த்தி? சிக்கன் எது கழுவிட்டு இருக்க? இன்னைக்கு வந்து எங்க டேனவர் லைஃப் முடிஞ்சது. டேனவர் லைஃப்னு சொல்ல முடியாது, டேனவர் லைஃப்னு சொல்ல முடியாது. சண்டே விலாக் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? சண்டே விலாக் முடிஞ்சது, அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் போடுறோம். லவ் ஸ்டோரி வீடியோ கேட்டிருந்தீங்க, அதுவும் போடுறோம். அப்புறமும் நிறைய வீடியோஸ் போடுறோம். ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. எல்லாரும் ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பிடிச்சத பண்ணுங்க. பை.